السلام علیکم. وی ایم پی نیوز اینڈ ویوز மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப்களில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வி எம் ஹலீலுர் ரஹ்மானுடைய சலாம் உரித்தாகுதல். கொரோனா சைனாவிலிருந்து வந்தது என்று சொல்லப்பட்டது. இந்த உலகமே அந்த வியாதியால் எப்படி அவதிப்பட்டது என்பதை நாம் மறக்க முடியாது. உலகமே ஸ்தம்பித்து விட்டது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்ல முடியாது. மிகவும் அதிகமான கஷ்டம். ஏன் ஹஜ் உம்ரா கூட செய்யப்படவில்லை பல ஊர்களில் இருப்பவர்கள் மூலமாக. இந்த உலகமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்துவிட்டது. சரித்திரத்தில் காணாத, முதியவர்கள் கூட எப்போதும் கண்டிராத அளவுக்கு பள்ளிகளும் குழந்தைகளுக்கு வீட்டிலிருந்தபடியே பாடங்களை சொல்லிக் கொடுத்தன. அதிலும் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டது. எல்லா குழந்தைகளாலும் சரியாக படிக்க முடியவில்லை. இந்த நிலை ஏற்பட்டது. நாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தோம், துவா செய்தோம். இரண்டு மூன்று வருடங்கள் இந்த நிலை நீடித்தது. அதற்கு பிறகு இந்த உலகம் இந்த வியாதியிலிருந்து விடுபட்டது. இப்போது இன்னொரு வியாதி சைனாவில் குழந்தைகளிடையே பரவி வருவதாக செய்திகள் வந்திருக்கின்றன. ராஷ்டிர சஹாரா என்ற ஒரு உருது பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கிறது. இந்த வியாதி குழந்தைகளிடையே காணப்படுகிறது. காய்ச்சல் வருகிறது. அதிகமான கஷ்டம் ஏற்படுத்தப்படுகிறது குழந்தைகளுக்கு. பல மாகாணங்களில் குழந்தைகள் இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டையும் இந்த வியாதியிலிருந்து காப்பாற்றுவதற்காக எல்லா பிரிகாஷனரி மெஷர்களும் எடுக்கப்பட வேண்டும் என்று அந்த உருது பத்திரிகையில் ஒரு தலையங்கமும் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே சைனாவில் தோன்றிருக்கும் இந்த வியாதி பயங்கரமாக இருந்தால் அதற்காக நம் நாட்டு அரசாங்கமும் எல்லா பிரயத்தனங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டை இந்த வியாதியிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். கொரோனா சமயத்தில் நம்முடைய நாட்டு அரசாங்கங்கள் எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொள்ள, என்னென்ன செய்ய வேண்டுமோ, வேக்சின் மற்ற மருந்துகள் தயாரிக்கப்பட்டு நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல மக்களுக்கு வெளிநாடுகளிலும் அனுப்பப்பட்டன. ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. அதை நம்முடைய அரசாங்கம் நல்ல விதமாக நிவர்த்தி செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போது இந்த சைனாவில் குழந்தைகளிடையே காணப்படும் இந்த பயங்கர நோய்க்கு நம்முடைய அரசாங்கம் என்ன முயற்சி செய்யப்போகிறது, எப்படி மக்களுக்கு அறிவுரைகள் கொடுக்க போகிறது, எப்படி நம்முடைய குழந்தைகளை இந்த வியாதியிலிருந்து பாதுகாப்பதற்காக பிரிகாஷனரி மெஷர்கள் எடுக்கப் போகின்றன என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு புறம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய நஷ்டங்கள், கஷ்டங்கள், குழந்தைகள் உயிரிழக்கும் நிலையில் சீனாவிலிருந்து இன்னொரு வியாதி பற்றியும் பேசப்படுகிறது.
இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, என்ன நடக்குமோ, இதெல்லாம் நம் அனைவரையும் படைத்த இறைவனுக்கு தான் வெளிச்சம்.